அடுத்தது கொஞ்சம் கவனிங்க. மாறிகளின் வரை எல்லை, மாறிகளின் வரை எல்லை. இந்த வரை எல்லை அப்படின்னா என்ன? இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏர்டெல் ஒரு 49 ரூபாய்க்கு ரீசார்ஜ் போடுறீங்க. 49 ரூபாய்க்கு ரீசார்ஜ் போட்டால் எத்தனை நாள் பேசலாம்? ஒரு மாதம் ஏதோ லிமிட்டு தரான், 28 நாள் அவ்வளோதான் நீங்கள் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, 49 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் இவ்வளோ தான், இதுக்கு மேலே நீ நினச்சாலும் சரி அவன் நினச்சாலும் சரி அந்த எல்லை மாறாது. அதுபோலவே எந்த நிரலிலும் அல்லது செயற்கூறுவிலும், இப்போ செயற்கூறுனா உங்களுக்கு தெரியும் டெஃப்ல ஆரம்பிக்கும். ஓகே, நான் சும்மா எல்ஓசி ஆஃப் அப்படின்னு ஒரு செயற்கூறு ஒன்று உருவாக்கியிருக்கேன்னு வச்சிங்களேன். இதில் ஒய் இஸ் ஈக்குவல் 2 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒய் என்ற இந்த மாதிரி இந்த செயற்கூறுக்கு உள்ளே உருவாக்கப்பட்டுள்ளது. அப்படி ஒரு செயற்கூறுக்கு உள்ளே உருவாக்கப்பட்ட இந்த மாறியை செயற்கூறுவை தாண்டி செயற்கூறுக்கு வெளியே நம்மால் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட மாறிகளை எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லணும்னா, உள்ளமை வரையெல்லை கொண்ட மாறி அப்படின்னு சொல்லணும். எடுத்துக்காட்டுக்கு இந்த ஃபங்க்ஷன் இதோட நிறுத்தலை நான். ஓகே, லோக்கல் ஆஃப்னு கொடுத்துட்டு ஒய் கொடு 2 கொடுத்து பிரிண்ட் ஒய்ன்னு கொடுத்துட்டேன். சரி, பிரிண்ட் ஒய்ன்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த செயற்கூறுவை அழைக்கும் போது ஜஸ்ட்டு நேமோடு அழைச்சா போதும் தானே, எல்ஓசி ஆஃப். ஓகே, எல்ஓசி ஆஃப் அப்படின்னு நான் அழைக்கிறேன். அழைச்ச உடனே செயற்கூறுவை தேடுகிறது, உள்ளே வருது. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மாறி இருக்கிறது, ஒய் கொடு 2 சொல்லியிருக்கோம். உடனே அந்த ஒய்யை வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, அதே பிரிண்ட் ஒய்யை நான் இங்கே போட்டால் என்ன ஆகும்? லோக்கல் ஆஃப் அழைக்கப்படுகிறது, ஒய்க்கு அந்த மதிப்பு இருத்தப்படுகிறது. பிரிண்ட் ஆஃப் ஒய்ன்னு சொன்னோடனே ஒய்யின் மதிப்பு பிரிண்ட் செய்யப்படுகிறது. உடனே ரிட்டர்ன் கொடுக்குறோம். ஸோ ரிட்டர்ன் கொடுத்த உடனே அடுத்து இது கீழே வரும் அல்லது லோக்கலுக்கே வரும். வந்ததுக்கப்புறம் கீழே என்ன சொல்லியிருக்காங்க, பிரிண்ட் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இங்கே பயன்படுத்தப்பட்ட இந்த ஒய் இன்வேலிட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒய் என்ற மாறி இந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த மாறியை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, உள்ளமை வரையெல்லை கொண்ட மாறி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போது அடுத்தது இன்னொரு வரையெல்லை சொல்கிறாங்க. அந்த வரையெல்லைக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, குளோபல் வரையெல்லை. குளோபல் வரையலைனா என்னன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே செயற்கூறுவுக்கு மேலே இன்னொரு மாறியை டிக்ளேர் பண்ணுறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. அப்படியே உள்ளே வரேன், உள்ளே வந்துட்டு பிரிண்ட் எக்ஸும் கொடுக்குறேன். கொஞ்சம் கவனிச்சிக்கோ. ஸோ இப்போ நான் இங்கே பிரிண்ட் ஒய் போட்டதில் எனக்கு தப்பு வந்துச்சு, ஓகே அதை விட்டுடலாம். இப்போ நான் லோக்கல் ஆஃப் அப்படின்னு உள்ளே வந்தாச்சு, கால் பண்ணப்படுகிறது. கால் பண்ணுவதற்கு முன்னாடியே என்னென்னு பண்ணியிருக்கேன், ஒரு மாறி டிக்ளேர் செய்யப்பட்டுள்ளது. அந்த மாறியோட பெயர் எக்ஸு, அதுக்கு ஒரு மதிப்பு கூட நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸுக்கு ஒரு 10 என்ற ஒரு மதிப்பு இருத்தப்பட்டுள்ளது. அப்படியே உள்ளே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே செயற்கூறுக்கு உள்ளே ஒய் என்ற ஒரு மாறி இருத்தப்பட்டுள்ளது. அப்போ ஒய் ஈக்குவல் டு 2 கொடுக்குறோம். சரி, அப்புறம் உள்ளே வந்து பிரிண்ட் எக்ஸுன்னு கொடுக்குறேன். இப்போ எக்ஸுன்னு கொடுக்கும்போது இது பிழை சுட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிழை சுட்டாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ் என்பது குளோபல் வரையெல்லை கொண்டது, செயற்கூறுக்கு வெளியே இருத்தப்பட்டுள்ளது, செயற்கூறுக்கு வெளியே வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இது குளோபல், இதை எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் இங்கே பயன்படுத்தலாம். இங்கே பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்கீங்க, தப்பே வராது. அதே மாதிரி இங்கே பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்குறீங்க, தப்பு வருமானா வராது. ஏன்னா இந்த மாறியை நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, சப்போஸ் இந்த மாறியை உள்ளே எங்கேனும் திருத்துவதாக இருந்தால்னா என்ன, சப்போஸ் எக்ஸின் மதிப்பு இங்கே வந்து 15 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது சாத்தியமா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 கொடுக்குறீங்க, அப்படி திருத்துவதாக இருந்தால் கண்டிப்பாக அந்த குளோபல் மாறியை உள்ளே குளோபல் என்ற கீவேர்டுடன் மென்ஷன் செய்ய வேண்டும், அப்போ தான் திருத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 5 வச்சுக்கோங்க, இதில்
கவனிச்சுக்கோ, நான் அதுக்கு முன்னாடி குளோபல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறேன். இது குளோபல் மாதிரி தான் வெளியில் தான் டிக்ளேர் செய்யப்பட்டுள்ளது. அது அப்படியே எங்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம், பிரச்சனையே வராது. ஆனால் அந்த குளோபல் மாதிரியில் சேமிக்கப்பட்டுள்ள ஏதேனும் மதிப்பினை திருத்துவதாக இருந்தால் கண்டிப்பாக செயற்கூறுக்கு உள்ளே குளோபல் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸோட, அதாவது குளோபல் எக்ஸோட மதிப்பை 15 என மாற்றிக்கொள்ளும். அப்படி 15 மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் இங்கே போடுங்க பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே 15 வரும். இங்கேயும் பிரிண்ட் எக்ஸ்ன்னு இருக்குது, 15 வரும். சப்போஸ் இங்கே குளோபல் கொடுக்காமல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 15 கொடுத்தீங்கன்னா, சாரி எக்ஸ் ப்ளஸ் 5 கொடுத்தீங்கன்னா, இது பவுண்ட் எரர் அப்படின்னு ஒரு எரர், ஒரு பிழையை உங்களுக்கு சொட்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குளோபல் மாறியை செயற்கூறுவின் உள்ளே திருத்த முடியாது. எப்போ திருத்த முடியாதுன்னா, குளோபல் என்ற வார்த்தை இல்லாமல் திருத்த முடியாது. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ நான் இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் 5 கொடுப்பேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ அப்படியே உள்ளே வரேன், உள்ளே வரேன்னா இங்கே வந்து பிரிண்ட் எக்ஸ்னு கேட்குறேன். இப்போது எந்த எக்ஸ் வரும் கவனிச்சிக்கோ, குளோபலுங்கிற எந்த வார்த்தையும் இல்லை. மேலே எக்ஸ் இஸ் ஈக்குவல் 10 இருக்குது, தென் லோக்கல் ஆஃப் அப்படின்ற அந்த செயற்கூறுக்குள்ளே மீண்டும் ஒரு எக்ஸை பயன்படுத்தி இருக்கிறேன். அந்த எக்ஸுக்கு 5 கொடுக்குறேன், ஒய் இஸ் ஈக்குவல் 2 கொடுக்குறேன், தென் பிரிண்ட் எக்ஸ்னு கொடுக்குறேன், பிரிண்ட் ஒய்ன்னு கொடுக்குறேன், ரிட்டர்ன்னு கொடுக்குறேன். இந்த ஏரியாவை மட்டும் பாருங்கள். இப்போது எக்ஸ் மாற்றப்பட்டுள்ளது, ஓகே. ஆனால் பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தா எனக்கு எக்ஸுக்கான விடை கிடைக்கிறது, 5 கிடைக்கிறது. இது எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியம்னா, இந்த எக்ஸு செயற்கூறுக்கு உள்ளே வரையறுக்கப்பட்டுள்ளதால் இது வந்து உள்ளமை வரையில்லை கொண்ட எக்ஸ். அதனால் இந்த உள்ளமை எக்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளதோ அதற்கான விடை தான் இங்கே கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கு என்ன வேல்யூ? எக்ஸுக்கு 5, தென் ஒய்க்கு என்ன வேல்யூ வருது? 2. இதில் பிரச்சனை இல்லை. அப்படியே இதுக்கு வெளியில் வாங்க. லோக்கல் ஆஃப் கால் செய்யப்படுகிறது, எல்லா ப்ராசஸ் முடியுது, நம்ம 2 ரிசல்ட்டை வாங்கிட்டோம். திரும்ப வெளியில் வந்து பிரிண்ட் எக்ஸுன்னு கொடுக்கணும். இப்போ பிரிண்ட் எக்ஸுன்னு கொடுத்தா இங்கே உங்களுக்கு எந்த எக்ஸுக்கான மதிப்பு கிடைக்கும்? இங்கே கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன மதிப்பு இருக்கிறதோ, அதாவது குளோபல் மாறிக்கு என்ன மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த மதிப்பு இதற்கு விடையாக வரும். அப்போ புரியுதா? ஒரே மாறி உள்ளமை வரையெல்லை கொண்டதாகவும் குளோபல் வரையெல்லை கொண்டதாகவும் வெவ்வேறு நேமே இல்லாமல் ஒரே பெயரில் கூட இருக்கலாம். இது இந்த எக்ஸ் என்பது குளோபல் வரையில்லை கொண்டது, ஆனால் இந்த எக்ஸ் என்பது என்ன வரையில்லை கொண்டது? உள்ளமை வரையில்லை கொண்டது. ஸோ இந்த எக்ஸ் வேறு, இந்த எக்ஸ் வேறு. பெயர் வேண்டுமென்றால் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் இந்த எக்ஸ் என்பது உள்ளமை வரையில்லையை குறிக்கிறது, அந்த எக்ஸ் என்பது குளோபல் வரையில்லையை குறிக்கிறது. இப்போ இதையே நான் இதை குளோபலாக ஆக்கணும், அங்கே இருக்கிற அந்த மதிப்பை தான் இங்கே கொண்டு வரணும், அது கூட தான் நான் ஒரு 5 ஆட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த எக்ஸுக்கு முன்னாடி குளோபல் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படின்னு கொடுக்கலாம். இப்போது வாட் அபவுட் பிரிண்ட் எக்ஸ்ன்னு கேட்குறேன், அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே குளோபல் மாறியாக எக்ஸ் இருக்கிறது, அதனுடைய மதிப்பு ஓடு ஒரு 5 கூட்டிக்கொண்டு 15 என அந்த குளோபல் மாறியை மாற்றிக்கொள். ஸோ இப்போ இங்கே வந்து பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தா குளோபல் மாறியில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பு 15 என்ற விடை கிடைக்கும். அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 2, அது வந்து லோக்கல் வரையில்லை உள்ளது தான், அதாவது உள்ளமை வரையில்லை, அது ஒய் நார்மலாக 2 தான் கிடைக்கும். ஸோ 15 என்ற விடை உங்களுக்கு இங்கே கிடைக்கிறது. இப்போ அப்படியே இதுக்கு கீழே வாங்க, பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ இதுக்கு என்ன விடை கிடைக்கும்? எக்ஸின் மதிப்பு மாற்றப்பட்டு விட்டது. எக்ஸ் என்பது 10 அல்ல, அது குளோபல் வரையில்லையாக இருந்த அந்த மதிப்பு குளோபல் என்ற வார்த்தையால் மாற்றப்பட்டுள்ளது. ஸோ எக்ஸோட மதிப்பு இப்போ என்னென்னு கிடைக்கும்? 15 கிடைக்கும். இதுதான் வந்து மாறிகளின் வரையில்லை.
ஓகேயா? ஸோ மாறிகளின் வரையறை என்பது ஒரு மாறியை ஒரு நிரலில் எங்கு பயன்படுத்தலாம், எதுவரை பயன்படுத்தலாம் என்பதை குறிப்பதற்காக இருக்கிறது. இங்கே இரண்டு விதமான வரையறைகள் உண்டு. ஒன்று குளோபல் வரையறை, இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, லோக்கல் வரையறை, அதாவது உள்ளமைந்த வரையறை. இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதோட இந்த சாப்டர் முடிந்தது. ஸோ இதனுடைய புக் பேக் குவஷ்சன்ஸ் என்னால் எவ்வளவு நோட் செய்ய முடியுமோ அவ்வளவு நோட் செய்து உங்களுக்கு தந்து விடுவேன். அதற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல்ஸ், ப்ராக்டிஸ் குவஷ்சன்ஸ் எல்லாம் நீங்கள் தான் என்ன செய்யணும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும்.